ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் டக்கீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரீஃபே ஷார்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. பட் அப்போவே வந்து காப்பிரைட் க்ளைம் வந்துட்டனால அதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணது, ஸோ அதனால் இதை அப்லோட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். கிவ் யூ சப்போர்ட் டியர்ஸ் அண்ட் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சில பையன் குளிச்சிட்டு இருக்கமாக காட்டுறாங்கல்ல, இவன் தான் வந்து நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். அண்ட் இப்போ பையன் வந்து பார்சலோட வந்திருக்கான்ல, இவன் தான் வந்து நம்ம கதையோட செகண்ட் மெயின் லீட். இவன் வந்து நின்றுட்டு என் சன்னதுக்கான அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம சமந்தா தெலுங்கு டப்பிங் ஓ பேபி மூவியில் கூப்பிடுவாங்கள பையா பையன்னு, அந்த மாதிரி இவன் சன்னு சன்னுன்னு கூப்பிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கங்களாம் வந்து காண்டாயிட்டு, யார்டும் அவன் சன்னு உனக்கு என்ன வேணும், எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கு வந்துட்டு என்னோட சன்னு இல்லை, அந்த பார்சல் எழுதியிருக்கிற நேம் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவங்க வந்துட்டு இங்கே அப்படிலாம் யாரும் இல்லை, நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் இவன் வந்துட்டு விடாமல் சன்னு சன்னுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லீட் குளிச்சுட்டு இருந்தாலும் அவன் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். அப்போ வந்து அவன் பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, காலைல சன் அவனுக்காக வந்து டீ பார்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பார்சல் இவனுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவன் போய் அந்த கூட்டத்தை கடந்து முன்னாடி போய் நின்று நம்ம செகண்ட் லீடை பார்த்து அந்த பார்சலை கூட அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம செகண்ட் லீட் அமைதியாக பார்சலை கொடுக்காம அவன் நீ தான் சன்னா அப்படின்னு கேட்க, இவன் கடுப்பாக அந்த பார்சலை மட்டும் வாங்கிட்டு அமைதியாக வந்துடுறான். அப்போ அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இவனும் சாதி சாதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று இருக்கான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் அந்த பார்க்கில் பலூன்லாம் ஷூட் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸை காட்டுறாங்க. இவனும் ஒரு அங்கிள் நின்று இருக்காங்க. அந்த அங்கிள் வந்து இந்த ஏரியாவிலே நீ தான் வந்து நல்லா கன் ஷூட் பண்ணுவேன்னு கேள்விப்பட்டேன், நீ வந்து எனக்கு ஷூட் பண்ணி அந்த பொம்மையை மட்டும் வின் பண்ணி கொடுக்குறியா என் பையனுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவன் வந்து ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். சமையல் ஷூட் பண்ணுறாங்க. இவன் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த அங்கிள் வந்துட்டு நீ என்ன அப்பான் கூப்பிட்றியா அப்படின்னு இவன்கிட்ட கேட்காங்க. அதுக்கு இவன் வந்துட்டு அப்பான் கூப்பிடணுமா, அப்படிலாம் நம்மடி இல்லை இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அங்கிள் அப்போ அமௌண்ட் அதிகமாக கொடுத்தா நீ என்ன அப்பான் கூப்பிடியா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன் வந்துட்டு அப்படியா அப்போ எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே ஒத்துக்கதான். நம்ம செகண்ட் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பல்ல கட்டிடுவோம் அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம செகண்ட் லீடும் அந்த அங்கிளும் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அங்கிள் வந்து நம்ம செகண்ட் லீட் கிட்ட உன்னோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸி தான், நீ என் பையனா கொஞ்ச நாள் என் வீட்டில் தங்கினா போதும், அதே என்னோட சன் வந்து ப்ரொவின்ஷியல் டீமில் செலக்ட் ஆகிற வரைக்கும் நீ தங்கினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவன் வந்துட்டு என்னது சன் கூட தங்கணுமோ அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்காக பார்க்க, அதுக்கு அவர் வந்துட்டு நீ எதை ஃபீல் பண்ணிக்காத, என் பையன் வந்து ரொம்ப நல்ல வேணும், எனப்போ நல்லா பழக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம செகண்ட் லீட் வந்துட்டு அதெல்லாம் ஓகே சார், ஆனால் நான் தம்பியை தங்கணும்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கு அவர் வந்துட்டு நம்ம இப்போ ஃபேமிலி, நீ சும்மா பணம் பண்ணணும்னு அதை பற்றியே பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இது நம்ம ஃபேமிலி பாண்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் வந்துட்டு நோ மணி நோ ஹனி அப்படின்ற மாதிரி, நோ மணி நோ பாண்ட் அங்கிள், எனக்கு வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு அங்கிள் வந்து நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ கேட்குற எல்லா அமௌண்ட்டுமே உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இவன் வந்துட்டு ஓ சூப்பர் அங்கிள், நீங்கள் கிரேட் அப்படின்னு இவனும் ஒத்துக்கிறான். இப்போ எங்களை போய் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கிள் வந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நான் அவங்ககிட்ட அன்றைக்கே சொன்னல உனோட தம்பியை கூட்டிட்டு வந்து, இப்போ நான் வந்து அவனை கூட்டிட்டு உன பார்க்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. ஐ திங்க் இவரோட உண்மையான சன் கிட்ட கால் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து உள்ளே வந்து எல்லாம் ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கதை காட்டுறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் லீட் இருக்கான்ல, அவனும் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு மார்க் வந்து 10 அப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு அப்போ இவங்க போய் உள்ளே போயிடுறாங்க. இவங்க உள்ளே போனதுமே அங்கேருக்கு ஒருத்தர் வந்து ஷாயையும் உங்கள் அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம செகண்ட் லீட் வந்து உங்களோட பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அங்கிள் வந்து ஷாயையு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவன் வந்துட்டு என்னோட நேம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் வந்துட்டு ஆமாப்பா நான் பேர் கேட்கவே இல்லை, உன் நேம் என்ன அப்படின்னு அவர் கேட்க. அப்போ நம்ம செகண்ட் லீட் என்னோட நேம் ஷாயி இல்லையாங்க அப்படின்னு அவனோட நேம் சொல்கிறான். அதுவும் சொல்லிட்டு இது நம்பவே முடியல, கோயின்சிடென்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு கண்டு பேரும் வந்து ஷாக்காக பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்துட்டு ஆமாம் நம்ம அதனால தான் ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் வந்துட்டு அப்போ எனக்கு எத்தனை அம்மா அங்கிள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கண்டு போய் இப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லீட் வந்து பக்கத்தில் நிற்கிறான். இவன் தான் வந்து அந்த அங்கிளோட சன் போல, அவனை பார்த்ததுமே நம்ம செகண்ட் லீட் வந்து இவங்க தான் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதனால இவன் வந்து ஏன் நீ தான் ஷாயிவா அப்படின்னு கேட்க, அவன் மனசில் என்ன நினச்சான்னு தெரியல. பையன் பட்டுன்னு நம்ம செகண்ட் லீட் அடிச்சிட்டோம்ப்பா, எடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் லீடுக்கும் செகண்ட் லீடுக்கும் முட்டிக்கிச்சு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடும் முடியுது. இதில் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் நேம் வந்து ஷாயியையும் அண்ட் செகண்ட் லீட் நேம் வந்து ஷாயி இல்லையாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லீடோட அப்பா வந்து நம்ம செகண்ட் லீடை அவருக்கு தம்பியாக நடிக்க சொல்லி பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்றத ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போ டைம் டு சே டாடா, பை பை டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.